வாருங்கள் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள், சேருங்கள் சேருங்கள் எம்மோடு சேருங்கள், கேளுங்கள் கேளுங்கள் ஐஸ்கிரீம் கேளுங்கள். குழந்தைகள் முதல் பெரியோர் வரை பெரும்பாலும் விரும்பக்கூடிய ஒன்றுதான் ஐஸ்கிரீம். இப்போது ஐஸ்கிரீம் என்றாலே பல வடிவங்கள், விதவிதமான சுவை என அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறது. இந்த ஐஸ்கிரீம்களின் விலை 2 ரூபாய் முதல் துவங்குகிறது. ஐஸ்கிரீம்களில் அதிக விலையில் முதல் இடத்தை பிடித்திருக்கும் ஐஸ்கிரீம் சண்டேன். இதன் விலையை நம்மால் அனுமானிக்க கூட முடியாது. அப்படி எவ்வளவுதான் விலை இருக்கும் என யோசிக்கிறீர்களா? அந்த விலை 40 லட்சம். இப்படி பல விதங்களில் வடிவங்களில் நாம் ஐஸ்கிரீம்களை சுவைக்கின்றோம். இன்று ஐஸ்கிரீம் தினத்தின் வரலாறு மற்றும் ஐஸ்கிரீம் செய்யும் முறைகளை பார்க்கலாம். குளிர்கழிவு அல்லது பனிக்கூழ் என்பது பால், கிரீம் போன்ற பால் பொருட்கள் மற்றும் நிறமூட்டிகள், சுவையூட்டிகள் ஆகியன கலந்து தயாரிக்கப்படும் குளிரூட்டப்பட்ட சிற்றுண்டியாகும். இவைதான் ஐஸ்கிரீம். இக்கலவை குளிரூட்டப்படும் போது பனிக்கட்டிகள் உருவாவதை தடுக்க மெதுவாக கலக்கப்படும். பால் பொருட்கள் இன்றி சோயா பால் போன்றவற்றை பயன்படுத்தியும் ஐஸ்கிரீம் தயாரிக்கப்படுகிறது. ஐஸ்கிரீமில் வெனிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி போன்ற சுவை தன்மைகளுடன் தயாரிக்கப்படுகிறது. இன்று டிசம்பர் 13 ஐஸ்கிரீம் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த வகை ஐஸ்கிரீம் தினம் 1930ஆம் ஆண்டுகளில் இருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஐஸ்கிரீம் என்பது பொதுவாக மென்மையாக பரிமாறப்படுவது அல்லது மென்மையாய் மாற்றப்பட்டிருப்பது. இது உறைநிலையின் போது காற்று சேர்க்கப்படுவதால் வழக்கமான ஐஸ்கிரீமை விட மென்மையானது. இந்த காற்று அதை மென்மையாக்குவதோடு அதன் வடிவத்தை இலக செய்கிறது. ஒரு விபத்தின் காரணமாக ஐஸ்கிரீம் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. 1934ஆம் ஆண்டு டாம் கார்வெல் அதன் உரிமையாளர். வாகனம் பழுதானதால் அவர் பெயரிடப்பட்ட ஐஸ்கிரீம் கட்டிகளை உருகிய நிலையில் விற்க வேண்டியதாயிற்று. அப்போது மக்கள் மென்மையாக உறைந்த நிலையில் இனிப்புடன் இருக்கும் ஐஸ்கிரீமை மகிழ்ச்சியுடன் உண்பதை கவனித்த அவர் இது ஒரு நல்ல வர்த்தக யோசனை என்று முடிவெடுத்தார். டைரி குயின் நிறுவனம் மென்மையான ஐஸ்கிரீம் கண்டுபிடித்ததாக கூறுகிறது. இந்த ஐஸ்கிரீம்கள் 1960களில் பிரபலமாகியது. இயந்திரமயமாக்கப்பட்ட காற்று பம்புகள் ஐஸ்கிரீம் விற்பனை இயந்திரங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஐஸ்கிரீமில் காற்றின் அளவு இரட்டிப்பாக அனுமதித்தது. இதன் வடிவம் மிகவும் மென்மையாகவும் அதிக கிரீம்களுடனும் அதீத சுவை கொண்டிருக்கும். ஒரு போட்டியில் ஜெயித்ததும் அந்த வெற்றியை ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டாடுவது என் வழக்கம். இப்படி சொல்பவர் பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க ஐஸ்கிரீம் பிரியர்கள் அதிகம். ஒரு பஃபே விருந்தில் விதவிதமான உணவுகள் இருந்தாலும் ஆரம்பத்திலேயே ஐஸ்கிரீம் கவுண்டர் அருகே களை கட்டும் கூட்டம் எப்போதும் இருக்கத்தான் செய்கிறது. குழந்தைகள் பெரியவர்கள் என விதிவிலக்கில்லாமல் அனைவரையும் ஈர்க்கும் அபார சுவை இதற்கு உண்டு. வெனிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி என நீள்கிற ஐஸ்கிரீம் வகைகள் தரும் பரவசம் ஒருபுறம் இருக்கட்டும். இதன் உண்மை நிலவரம் என்ன என பார்க்கலாம். 30 வருடங்களுக்கு முன்னால் குச்சி ஐஸ் என்று ஒன்று இருந்தது. ஒரு சிறிய மரவண்டியை தள்ளிக்கொண்டு வருவார் ஐஸ்காரர். உள்ளங்கை அளவுக்கே இருக்கும் சதுரமான மூடியை திறந்து கையை உள்ளே விட்டு அதை எடுத்து தருவார். பார்த்தவுடனேயே பிள்ளைகளுக்கு ஜொல்லு வடியும். ஆரஞ்சு, மஞ்சள், ரோஸ், சிவப்பு, வெள்ளை, கருப்பு என விரிகிற நிறங்கள் சொக்க வைக்கும். அந்த கலர் ஐஸை எடுத்திருக்கலாமோ, இல்ல இந்த கலர் ஐஸை எடுத்திருக்கலாமோ என தன் கையில் இருப்பதோடு மற்ற பிள்ளைகளின் கையில் இருப்பதை ஒப்பிட்டு பார்த்து ஏங்க வைக்கும் சில ஐஸ்கள். சில நேரங்களில் ஐஸோடு ஜவ்வரிசி, சேமியா எல்லாம் கலந்து ஜில் என்று சுவை மிரட்டும். குச்சி ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ், பலூடா என பல வடிவங்கள். வெனிலா, சாக்லேட், மேங்கோ, பட்டர்ஸ்காட்ச் என விதவிதமான ஃப்ளேவர்கள். அத்தனையிலும் ருசித்து ரசிக்க ஐஸ்கிரீம் போன்ற அட்டகாச உணவு வேறில்லை.
இன்றைக்கும் தமிழ்நாட்டில் சில நகரங்களில் குல்ஃபி ஐஸ் என்று ஒன்று உண்டு. பெரிய மண்பானையை வண்டியில் வைத்து தள்ளி கொண்டு வருவார் ஐஸ்காரர். உள்ளே மெட்டல் கிண்ணங்களில் உருண்டை வடிவில் இருக்கும் குல்ஃபியை கத்தியால் லாகவமாக பிரித்தெடுத்து ஒரு குச்சியை செருகி நீட்டுவார். லேசாக உப்பு சுவை கூடிய குல்ஃபி ஆயிரக்கணக்கான மக்களின் ஃபேவரட். இரவு 10 மணி தாண்டிய பிறகும் காத்திருந்து அதை வாங்கி சுவைத்து மகிழ்பவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஐஸ்கிரீம், ஆங்கிலத்தில் இதை டெசர்ட் என்கிறார்கள், அதாவது உணவுக்கு பிறகு வழங்கப்படும் இனிப்பு. ஐஸ்கிரீமை கண்டுபிடித்தது நான் தான் என்று யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனால் அது கிமு 2 நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் என்கிறார்கள் வரலாற்று அறிஞர்கள். ஆனாலும் எங்கே, எப்போது, யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது புரியாத மர்மமே. மாவீரன் அலெக்சாண்டர் ஐஸ் கட்டிகளுடன் பழச்சாறு தேன் கலந்து பருகியிருக்கிறார். பைபிளில் சாலமன் அரசன் அறுவடை காலங்களில் ஐஸ் கட்டி கலந்த பானத்தை பருகியதாக குறிப்பு இருக்கிறது. ரோம் நகரை ஆண்ட நீரோ மன்னர் தன் வீரர்களை பனிமலைகளுக்கு அனுப்பி அங்கிருந்து பனித்துகள்களை கொண்டு வந்து பழங்களிலும் பழச்சாறையிலும் கலந்து பருகியிருக்கிறார். 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் யாத்ரீகர் மார்க்கோ போலோ இத்தாலிக்கு வந்தபோது கையோடு கொண்டு வந்த ஒரு ரெசிபி தான் இன்றைய சர்பத் என்றும் சொல்கிறார்கள். ஐஸ்கிரீம் என்கிற டெசர்ட் விரிவாக்கம் பெற்றது 16ஆம் நூற்றாண்டில் இருக்கலாம் என்கிறார்கள் வரலாற்றாளர்கள். இங்கிலாந்தில் அது ஆரம்பத்தில் கிரீம் ஐஸ் என்று அழைக்கப்பட்டதாம். இன்னும் பிரான்ஸ், இத்தாலி, அமெரிக்கா என்று இது உருவான வரலாறு சுற்றி சுழன்று கொண்டு விரிந்து கொண்டே போகிறது. பாரிஸில் உள்ள கேஃபே ப்ரோகோப் என்ற ரெஸ்டாரண்ட் தான் முதன் முதலில் பால், கிரீம், வெண்ணெய், முட்டை எல்லாவற்றையும் கலந்து ஐஸ்கிரீமை உருவாக்கி ஐஸ்கிரீம் விற்பனையை ஆரம்பித்து வைத்தது என்ற குறிப்பும் இருக்கிறது. இந்தியாவுக்குள் இது நுழைந்ததென்னவோ ஹிந்து குஷ் மலையில் இருந்து டெல்லிக்கு வந்த முகலாயர்களால் தான். ஐஸை அவர்கள் சர்பத்துக்கு பயன்படுத்தினார்கள். ஐஸ்கிரீமை போலே அதன் வரலாறும் திகட்டாத சுவை உடையது. நான் மகா நல்ல படத்தில் ஒரு காட்சி வரும். அப்படியா? குழந்தைகள் என்ன, சாப்பாட்டை குறைத்துக் கொண்டு ஐஸ்கிரீமை வெட்டும் பெருசுகளும் இருக்கிறார்கள். இன்று ஐஸ்கிரீம் தினம் கொண்டாடப்படுகிறது. ஐஸ்கிரீம் பால் கிரீம் கலவையை கடைந்து குளிரூட்டி தயாரிக்கப்படுவது ஐஸ்கிரீம். கார்ன் சிரப் என்ற வடிவில் ஃப்ரக்டோஸ் அல்லது குளுக்கோஸ் இனிப்புகள் இதில் சேர்க்கப்படுகின்றன. சுவை மற்றும் வாசனைக்காக வெண்ணிலா, சாக்லேட் போன்ற ஃப்ளேவர்களும் கலக்கப்படுகின்றன. இந்த கலவை ஜில் என்று ஆகும்போது குழைந்த கிரீம் ஆகிறது. விதவிதமான வகைகள், இதை தயாரிக்கும் நிறுவனங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் இதில் உள்ள ஊட்டச்சத்தின் அளவு வேறுபட்டாலும் பொதுவாக ஐஸ்கிரீம் நம் உடலுக்கு சக்தி தரும் ஒன்று. இதில் கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ளது. அதாவது 1.5 கப் ஐஸ்கிரீமில் 15 கிராம் கார்போஹைட்ரேட் உள்ளது. அதோடு இதில் உள்ள 7 கிராம் கொழுப்பு, 2 கிராம் புரோட்டீன் ஆகியவையும் சேர்த்து நம் உடலுக்கு சக்தி அளிக்கக்கூடியவை. 137 கலோரி இதில் இருக்கிறது. சுருக்கமாக 1.5 கப் பாலில் இருக்கும் கலோரியை போல் இரு மடங்கு. ஆக உடலில் சக்தி அதிகரிக்க உடல் எடையை கூட்ட நினைப்பவர்களுக்கு இது சிறந்தது. இதில் பாஸ்பரஸும் கால்சியமும் நிறைந்துள்ளன. வைட்டமின்கள் ஏ,
சி, இ, டி ஆகியவை உள்ளன. வீட்டில் ஐஸ்கிரீம் தயாரிக்க தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டர், முட்டை 3, சர்க்கரை 200 கிராம், வெண்ணெய் 3 தேக்கரண்டி, முந்திரி சிறிதளவு. இதன் செய்முறை: தண்ணீர் சேர்க்காத கெட்டியான பாலை அடிப்பகுதி கனமாக உள்ள ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் ஆகும் வரை அடிப்பிடிக்காதபடி நன்கு சுண்ட சுண்ட காய்ச்சி ஆற வைக்கவும். முட்டையில் மஞ்சள் கருவை மட்டும் தனியே எடுத்து அதனுடன் 150 கிராம் சர்க்கரை சேர்த்து மஞ்சள் நிறம் வரும் வரை நன்கு கலக்கவும். அதனுடன் பாலில் சிறிது சேர்த்து கூழ் போல் கரைத்து கொள்ளவும். பின் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி அதனுடன் 2 தேக்கரண்டி வெண்ணெய் மட்டும் அதன் கலவையை சேர்த்து ஓரளவிற்கு கெட்டியாகும் வரை நன்கு கிளறவும். அடுப்பை அணைத்த பின் அதில் 1 தேக்கரண்டி வெண்ணிலா எசன்ஸை சேர்த்து கலக்கவும். அந்த கலவையை ஆற வைத்து காற்று புகாதபடி பிளாஸ்டிக் டப்பாவில் அடைத்து 2 முதல் 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கவும். பின் அதை எடுத்து மிக்சியில் இட்டு நன்கு அடித்து 2 முதல் 3 மணி நேரம் மீண்டும் ஃப்ரீசரில் வைக்கவும். இதுபோல் 3 முறை செய்யவும். இறுதியில் 1 தேக்கரண்டி வெண்ணெயில் வறுத்த முந்திரியை இதனுடன் சேர்த்து ஃப்ரீசரில் வைத்து எடுத்தால் ஐஸ்கிரீம் தயார். ஐஸ்கிரீம் மிக மென்மையான உணவு. இன்றும் பல திருமணம் மற்றும் பல விசேஷ தினங்களில் சாப்பாடு பந்திக்கு கூட முந்துவது அரிதாகி போனது. வயதானாலும் சிறு குழந்தைகளானாலும் ஐஸ்கிரீம் கிடைக்குமா என்று ஏங்குவதை நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்போம். நமது தமிழ் திரைப்படங்களில் ஐஸ்கிரீமிற்கு என்று தனி இடம் எப்போதுமே உண்டு. அந்த வகையில் இன்றைய ஐஸ்கிரீம் தினத்தில் நாம் பிரியமானவர்களுக்கு ஐஸ்கிரீம் வழங்கி மகிழ்விப்போம். மீண்டும் வேறொரு முக்கிய தின செய்திகளோடு உங்களை வந்து சந்திக்கின்றேன்.